அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு திலகவதி பேசுகிறேன். நான் வந்து இப்போ கோசு கூட்டு செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். வானல் காஞ்சிச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் ஊற்றம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பயந்துச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு கோஸும் போட்டு நான் வேக வச்சு வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் கொட்டி தாளிச்சுவோம். கொட்டிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். எண்ணெய் அரைக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாலு ஸ்பூன் துருணை தேங்காய் போட்டுக்கலாம். இதில் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கோஸ் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கோஸ் கூட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.